எல்லாம் ஒண்ணாகும் எல்லாம் ஒண்ணாகும் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நண்பன் ராஜா ஹரிவங்கட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் நான் பண்ண போகிறேன். ஸோ என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா, பிராங்ஸ்டர் ராகுல் அவருடைய காமெடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒரு வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ரெண்ட் பிராங்ஸ்டர் ராகுல். ஸோ அந்த காமெடி வீடியோ தான் நான் பார்க்க போகிறேன், பார்த்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ பிராங்ஸ்டர் ராகுலோட காமெடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் சிலதெல்லாம் மிஸ் பண்ணிடுவேன், எல்லாம் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். ஒன்று ரெண்டு வீடியோஸ்லாம் நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் மிஸ் பண்ண அந்த பிராங்க் வீடியோஸ்லாம் வந்து நான் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ பிராங்ஸ்டர் ராகுல் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிராங்க் பண்ணுவார், பட் அதே நேரத்தில் மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்ண மாட்டார். ஸோ இவர் தான் அடி கொடுத்தா வாங்கிப்பார் தவிர, மற்றவங்கள வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணாத ஒரு பிராங்க்ஸ்டர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராங்க்ஸ்டர் தான் இவர். ஸோ இந்த பிராங்க் வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் ரைட், ஸோ இயர் ஃபோன் மாட்டிக்கிறேன். ஸோ ஹியர் வி கோ. பாண்டி வரேன் சொன்னா அவர் பாண்டி வரலீங்க, அவர் நான் தாங்க மீடியா நீங்க தான் பண்ணுறேன். சரி சரி, வெளியே இருக்காரு. வாடகை சொல்லுங்க. சொல்றாங்க, போய் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. வீடு பார்த்துருக்கேங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. த்ரீ பேசுங்க, எல்லாரும் பார்த்துட்டீங்களா? ஓகே ஓகே, ரைட் ரைட். வாடகை சொன்னீங்கன்னா கொஞ்சம், வாடகை வந்து மாதம் 5000 வாடகைங்க. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாங்க. 1 லட்சம்? ஆமாங்க. ஒரு லட்சம் ரூபா கொஞ்சம் எடுத்துக்கிட்டா பார்த்துக்கலாம். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்னமோ நமக்கு பண்ணி கொடுக்கலாம். என்னமோ பண்ணி கொடுக்கலாம், 4000 கொடுத்துட்றீங்களா? அப்படி இல்லைங்க, பேசுறேங்க. இல்லை நான் கேட்குற கேள்வி தான், உங்களுக்கு என்ன, உங்களுக்கும் சப்போர்ட்டாக நமக்கு சப்போர்ட்டாக என்ன? இல்லை, இது இது கிச்சனில் இந்த கபோர்ட் மட்டும் கொஞ்சம் வளர்ந்துருக்கேன், பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்ணலாங்க, பண்ணி கொடுத்துறோம். இந்த பாத்ரூம் அது எல்லாமே நீங்கள் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வரீங்க தெரியுதுன்னா, முதல் நாள் வந்து எல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு மறுநாள் ஆகி கையில் போகும்போது கிளியர் ஆகிடுங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் எல்லாமே, இதில் எந்த வித மாற்றம் இல்லைங்க. சரி, இப்போ இந்த ஒரு பிரச்சனை இருக்காது இல்லைங்களா? என்ன எல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுங்க. வீடு வாஸ்து எப்படிங்க? நல்ல வாஸ்து பார்த்து தான் கட்டியிருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அது இல்லாமல் இந்த வீட்டில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புது வீடு கட்டி சொந்த வீடு கட்டி தான் இப்போ அங்கே கூடி போயிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே அப்படி தாங்க, வீட்டுக்கு போகிறவங்க அப்படி தாங்க. இதெல்லாம் புழு சார், ஏன் தெரியுமா? எல்லாம் அவர் சொல்கிற இதாக வார்த்தை இல்லைங்க. நான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 4 வீடு மாறி இருக்கேன். ஃபஸ்ட்டு வீட்டில் அதே வார்த்தை தான், நீங்கள் வீடு மாறி போகும்போது ஒரு நல்ல சொந்த வீட்டுக்கு போவேன். எனக்கு என்ன, அடுத்த சொந்த வீட்டுக்கு நாங்கள் போவோம் தவிர எங்கள் சொந்த வீட்டுக்கு நாங்கள் போகிறது கிடையாது. நம்பிக்கை பேசிருக்காங்க, நீங்களே சொல்கிறேன். நம்பிக்கை பேச பேசும்போது இந்த வீட்டில் இருந்தாங்கலாம் சொந்த வீடு கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தமாக நாங்கள் இறங்கிடுவோம். அது கரெக்ட் தான், கரெக்ட் தான், அந்த பாயிண்ட் கரெக்ட் தான். சார், இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் அப்படி இருக்காது. நீங்கள் வாங்க, வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். சரி தம்பி, இப்போ ஓகேவாடா? ஃபேமிலிங்களா இல்லை பேச்சுலருங்களா? புரியல புரியல. ஃபேமிலியாக வரீங்களா இல்லை பேச்சுலர்? ஃபேமிலி தான் சார், ஃபேமிலி தான். ஆமாம், ஃபேமிலி, எல்லாம் ஃபேமிலி தான். அதில் எந்த மாட்டோம், பேச்சுலர் கிடையாது. வீடியோ எடுத்துகிட்டு வரேன். சரி 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 சரி, ஓகே ஓகே ஓகே. அப்படிங்களா? அது போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். நீங்கள் வாங்க, வந்து வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன், பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். ஒன்று போக போதும், ஏன் அப்படி வைங்க? அது ஒருத்தர் யூடியூப் வச்சுக்கிட்டு வந்து விளாக் விளாக்னு சொல்லி சுற்றிட்டு போகிறேன். விளாக் விளாக் அண்ணன் பையன். சரிங்க, அது வந்து அக்கா பையன். அவனுக்கு ஆமாம் ஆமாம், இவர் வந்து விளாக் பண்ணிகிட்டு இருக்காரு. வாங்க வாங்க, ஏன் அங்கே நிற்கிறீங்க? வாங்க, அதை முடிச்சிட்டிங்களா? இவர் வீடியோ போடுவார். சரி சரி, அதாவது கலந்து அது படிக்காதரா, அது படிக்காதான் இன்ஜினியர் படிக்கிறேன்னு பண்ணி விட்டா. இந்த விளாகில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கா? 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ். என்ன 1 லேக் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கா? அப்படி சரி சரி சரி, அது ஆடு கூட பேசலாம் சார். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வீட்டுக்கு ஆடு வேணும்னா இவர் பேசுவார், நல்லா பேசுவார். அதுக்கு நான் இருக்கேன், அது பண்ணிடுறேன். இல்லை, நீங்கள் பண்ணுற வேலையே தான் இவர் பண்ணுவார், அது வீடியோ மூலியமாக பண்ணுவார். சரி சரி, ஓகே. சொன்னீங்கல்ல, தேவைப்படும்போது பயன்படுத்தி. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், பார்த்துக்க. விளாக் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணார். சரி சரி, வேலை விட்டார், வேறு ஒரு இடத்துல பண்ணுறாரு, பரவாயில்ல, நல்லா. ஸோ இதாங்க சார் ஃபேமிலி, நம்மளுக்கு சார் ஃபேமிலி தான். ஃபேமிலி தானே? ஆ, ஃபேமிலி தானே. புரியலீங்க, 3 பேர் தான் சார். எனக்கு எனக்கு வந்து இருக்கிறது சொத்து சுகம் எல்லாமே இந்த 2 பேர் தான். அது முறையில் சொல்லிக்கலாம். நம்ம குடியிருக்க வைக்கிறோம், குடியிருக்கிறது என் நெஞ்சில் குடியிருக்கும், என் அன்பான தம்பிகள், என் தம்பிகள் எல்லாரும் நெஞ்சில் குடியிருக்கும். ஃபேமிலி தான். ஃபேமிலினா என்ன? ஒரு குடும்பம், நான் ஒரு சித்தப்பா முறை, மாமா முறை ஆயிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களுக்கு வந்து இங்கே தங்கிட்டு இருந்துட்டு போதுங்க. சரிங்க, ஆனா நீங்க 3 பேர் ஜென்ஸ் மட்டும் தான் இருக்கீங்க, லேடிஸுக்கு வேலையே இல்லல்ல. அப்புறம் நீங்க பேச்சுலர் தானே? முட்டாள், லேடிஸ் வேணுமா?
நீங்க எப்படி ஃபேமிலியா இல்ல ஆம்பளையா போயிட்டு நைட் 12 மணிக்கு போயிட்டு மசாலா படம் பார்த்துட்டு நீ போயிருந்தா இல்ல மாமா இல்ல மாமா நடிக்காத என்கிட்ட, அது புரியுதா? நடிக்காத, நீ சத்தியமா சொல்றேன், தேவையில்லாத பிரச்சனை இல்ல. இல்ல பண்ணிய அந்த ஹவுஸ் ஓனர் போய் குத்திருக்காங்க, டேரக்டர் ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும். தெரியுமா உங்களுக்கு பிரச்சனை இருக்க கூடாதாங்க, ஃபேமிலி இருக்க வைக்கிறது நீங்க ரொம்ப மரமே என்னன்னு சொல்லி இல்லைங்க. இவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு, இப்ப திருத்துறதுக்காக புது வீட்டுக்கு கொண்டு வரேன். இந்த புது வீட்டுல ஆமாங்க, அப்படி என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? முட்டாள பையல சொல்லிக்கிட்டு இருக்க மூதி இப்படி மரியாதை காண்டாயிட்டு இருக்கு. என்ன காண்டாயிட்டு இருக்கு? மரியாதை சொல்லிக்கினே இருக்கிறேன். சித்தப்பா அடி ஸ்டார்ட் பேசக்கூடாது. அவர் அடிச்சா நீ என்ன ஏத்தி விடுறவன? அவன் முட்டாள் பையன், மூதி விடாது. ஒரு புரோக்கர் தானே, கமிஷன் வாங்கிட்டு போயிரு. கமிஷனுக்காக நான் அந்தந்த கேரளா மாத்தி மாத்தி சொல்லுங்க. ஹலோ, அங்கேயும் பாஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, அப்படியே கொட்டி வலியுது. வலியுதுல்ல, புரோக்கர் தானே, எவ்வளவு கமிஷன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். கமிஷனுக்காகலாம் பேச முடியாதுங்க. ஒரு ஒரு விஷயம், ஒரு வேலையை செஞ்சோம்னா கரெக்டா அதை பண்ணணும். நான் பேசாத அடிக்கிட்டோம், நீ இன்னும் பையன் வாயால அடிக்கிறேன். நீ அவர் வேணும்னு நீ எடுத்து பித்துற மாதிரி இருக்கு. சார், உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வாங்கிக்கோங்க. மூணு பேர் தங்குறோம், பசங்க ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சார். அப்படி ஃபேமிலியை நம்ம மட்டும் தான் செஞ்சது ஜெயில. ஃபேமிலி தாங்க, இவங்களால மானம் மரியாதைலாம் போயிடுச்சுங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? நீங்களும் நம்ம சங்கத்தில் சேருங்க. அப்படிலாம் முடியாதுங்க சார். நான் என்ன வரையே என்னோட ஓனருக்கு என்ன பண்ணுமோ அதான் நான் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நாங்கள் இது பண்ணிக்க முடியாது சார். ஒன்று நல்லா பிள்ளை பற்றி ஒரு அரிசி பேசுவாங்க, பொங்கி சாப்பிட்ருப்பாங்க. நின்று
சொல்லாருங்களை ஓகே, சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் காமெடி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ரெண்ட்டு, இந்த அந்த புரோக்கர் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா அந்த கமிஷன் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த ரூல்ஸ் இருக்குது, அதை நான் ஃபாலோ பண்ணணும், ஸோ ஃபேமிலியாக இருந்தாலும் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பசங்க, நல்ல பசங்களாம் இருக்கிறாங்க தான், வேலை தேடிலாம் வந்திருக்காங்க, படிக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலி தான் கொடுப்போம், ஸோ பேச்சுலர்ஸ் இருந்தால் வீடு தர மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப பேர் வந்து கஷ்டப்படுறாங்க தான். ஸோ என்ன பண்ணுறது, சில நிறைய பேர் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ காமெடி ரொம்ப செமையாக இருந்தது. பிராங்க்ஸ்டர் ராகுல் ஆஸ் யூஷுவல் பட்டையை கிளப்பிட்டார். ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு வேறு ஏதாவது காமெடி வீடியோஸ் இல்லை ப்ராங்க் வீடியோக்கு நான் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணணும்னா அந்த வீடியோட டைட்டில் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவெங்கட்.